ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி பன்னீர் பிளாக். நம்ம இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு சாம்பார், இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வந்து நம்ம குக்கரில் வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டும் கொஞ்சம் ஈக்குவலாக எடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் வேகிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் குக்கரில் ஒரு 3 விசில். அப்புறம் இங்கே வந்து தக்காளி, அதில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் வதக்க போகிறோம். இப்போ சட்டி வச்சு வச்சு, சட்டி காஞ்சி வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ வெங்காயம், வதக்குனது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கணும், பருப்போடு சேர்த்துக்கணும். இப்போ எல்லா காய்கறிகளையும் இதில் போட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு குக்கரில் வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தாளிச்சு குட்டிட வேண்டியது தான். போக போக திக்காயிடும் பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால. வாங்க தாளிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து பட்டை மிளகாயை போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், பாப்பா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட போட்டு ஒரு ஸ்பூன் போடு, இன்னொரு ஸ்பூன் போட்டுரு, 2 ஸ்பூனும் போட்டு போட்டு கொஞ்சம் வறுப்பட்டோன்னே சாம்பாரில் எடுத்து கொட்டிடணும். பாப்பா இப்போ தான் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து பால் குடிக்க போகிறா. ஹாய் சொல்லு பாப்பா. அப்போ நல்லா கொஞ்சம் வதக்கினதை இதில் போட்டுக்க வேண்டும். நம்ம தாளிச்சதை இதில் சாம்பாரில் போட்டாச்சு. இப்போ வந்து இதை ஒரு நல்ல ஒரு கொதி மட்டும் விட்டு இறக்கிற வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு சாம்பார் ரெடி. இது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டிலையும் இந்த சாம்பாரை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேகொண்டு ஏதாவது சமையல் வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மிஸ் பாய்.